हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम चैनल गिव अवे ओड 9th क्वेश्चन प्लस सब्सक्राइबर क्राफ्ट பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 9th क्वेश्चन என்ன அப்படினா, நம்மளோட சேனல்ல பார்பிக்கு ஐஸ்கிரீம் ட்ரக் பண்ணிருப்போம். சோ அதுல எத்தனை ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணிருக்கோம், அது என்னலாம் அப்படிங்கறத வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஓகேவா? சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணலாம். தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்க்கு நீங்க அனுப்புறப்ப உங்களோட நேம், அதாவது அக்டோபர் கிவ்அவே அப்படின்னு கமெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த நேம் பிளஸ் உங்களோட ஆன்சரை எனக்கு சென்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் நோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், ஓகேவா? நிறைய பேர் வந்து 8th கொஸ்டின் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ 8th கொஸ்டின் ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்றேன். நம்மளோட சேனல்ல கேஎஃப்சி பிளேசெட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். சோ அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சோஃபா மாதிரி ரெடி பண்ணி போட்டிருந்தேன், அதை தான் நான் சேர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ அது ரெடி பண்றதுக்கு எத்தனை கார்ட்போர்ட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஒரு சோஃபா மாதிரி அந்த சேர் ரெடி பண்ணுறதுக்கு நான் எத்தனை கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், அதுதான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்க்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வந்துட்டு பார்த்துடலாம், ஓகேவா? அக்கா, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் கடைசியில் ஒரு ஸ்லைம் செஞ்சு காமிச்சிருங்க, இல்லை மைதாவில் அந்த ஸ்லைம் நான் ட்ரை பண்ணேங்க்கா, எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுக்கா. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எப்போவுமே இந்த ஸ்லைம் வச்சு தானக்கா விளையாண்டேன். நான் இந்த மாதிரி மில்மா கீ வாங்கினப்போ கிடச்ச டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க்கா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க்கா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க்கா. தேங்க்ஸ் ஃபார் போஸ்டிங் திஸ் வீடியோங்க்கா, ரொம்ப நன்றிக்கா. நானும் ரொம்ப நாளாக ஸ்லைம் வச்சு விளையாடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க்கா, பட் என்னால் முடியலைங்க்கா. ஸோ தேங்க்ஸ்க்கா இது போஸ்ட் பண்ணதுக்கு. சப்போர்ட் ஜிஎஸ் கிராஃப்ட் ஐடியா தமிழ். பாய்க்கா. பாய் அக்கா, இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் பண்ண மாதிரி ஒரு பாக்ஸ் தான் அந்த பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆயில் கேனில் வந்துட்டு பண்ணியிருந்தீங்க. என்கிட்ட ஆயில் கேன் வந்துட்டு இல்லைன்றனால நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என்கிட்ட வந்துட்டு ஜிப்பும் வந்துட்டு இல்லைக்கா, அதனால் நான் ஜிப் இல்லைன்றனால நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணி நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், இல்லைங்க. ஹாய் அக்கா, என் பேர் மகாலட்சுமி, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் ஹோம்மேடாக பண்ணியிருந்த மாதிரி நானுமே வந்துட்டு டெடிபேர் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுக்கா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் டவல் வச்சு தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இங்கே சாட்டன் ரிப்பன் இல்லாததுனால இந்த மாதிரி நான் ஒரு சணல் கயிறு கட்டியிருக்கேன். ஆனால் சணல் கயிறுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அதே போல் நீங்கள் பண்ணியிருந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்துட்டு உலன் த்ரெட் தான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த உலன் த்ரெட்டு க்ரீன் கலர், இதுக்கு மேட்சிங்காக போட்டு வச்சுருக்கேன். அண்டு வந்துட்டு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் இதெல்லாம் நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாட்டன் இல்லாமல் இதை வச்சு பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்டில் போட்டிருந்தக்கா. ஸோ சூப்பராக இருந்ததுக்கா, சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டு. ஹாய் அக்கா, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர். நீங்கள் பண்ண ஸ்லைம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ செம்மையாக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து இவ்வளோ நாளாக ஸ்லைம் பண்ணியிருந்தால் வரவே மாட்டேது. ஆனால் உங்கள் சேனலில் பார்த்துருந்த ஸ்லைம் பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. And keep supporting GS Crafts Ideas Tamil. Bye. நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அஸ்பூஜா. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் முன்னாடி பண்ண பவுச் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கா. இதுவரை வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டுக்காக்கா. சப்போர்ட் GS Crafts Ideas Tamil. பாய்க்கா. ஹாய் அக்கா, நீங்கள் செஞ்ச மாதிரி ஷார்ப்னர் செஞ்சிருந்தேன், ஸ்மைலி ஷார்ப்னர் செஞ்சிருந்தேன். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நீ உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க்கா, பாருங்கள். ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சப்போர்ட் ஜிஎஸ் கிராஃப்ட் தமிழ். நீங்கள் மிக்கி மவுஸ் ஐடியாவில் நீங்கள் செஞ்சீங்களா, அதே மெத்தடில் நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்ஸில் போடுங்கக்கா. பை பாய். ஜனனி தீபிகா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது பென் டெக்கார். அதுக்கப்புறமா இவானா மைக்கேல் 6th ஸ்டாண்டர்ட், அவங்க வந்துட்டு பென்சில் கேஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது எல்லாமே.
நீங்களும் இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் நேமோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹரிப்ரியா ஹாய், சுனில் லிங்கா ஹாய், எஃப் பூஜா ஹாய், பிரியங்கா ஹாய், தியானா ஹாய், தேங்க்யூ.